ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நம. இப்போ நம்ம பார்க்க போகிறது உலகத்திலேயே ரொம்ப புனிதமான நீர். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்டம் அண்ணாமலையார் கோயிலுக்கு வடமேற்கு திசையில் இருக்குது. பேய் கோபுரம் 1வது தெரு மலை மேலே நீங்கள் ஏற ஆரம்பிச்சிங்கன்னா சடேசாமி ஆசிரம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அது பக்கத்தில் தான் இந்த புனித தீர்த்தம் இருக்குது. இந்த தீர்த்தத்துடைய பேர் முளைப்பாறை தீர்த்தம். போகிற வழியிலேயே நிறையா ஆசிரமங்கள், நிறையா கோயில்கள், நிறையா வழிபாட்டு ஸ்தலங்கள் இருக்குது. எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வழிபட்டுட்டு நம்ம முளைப்பாறை தீர்த்தத்தை சென்றடையலாம். முளைப்பாறை தீர்த்தம், முளைப்பாறை தீர்த்தம்னா முதல்ல இந்த பேரோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. ஒரு தாய் தன்னுடைய சிசுக்கு கொடுக்குற பால் எவ்வளவு சுத்தமானது, எவ்வளவு கருணையானது, எவ்வளவு சக்தி வாய்ந்தது, அதை விட 1000 கோடி மடங்கு புனிதமானது, கருணையானது, சக்தி வாய்ந்தது இந்த முளைப்பாறை தீர்த்தம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தெய்வங்கள், சித்தர்கள், முனிவர்கள், யோகிகள், ரிஷிகள், இவங்க எல்லாரோடைய ஆற்றலும் இந்த முளைப்பாறை தீர்த்தத்தில் இருக்குது. 5 பூதங்கள் ஸ்தலங்களில் நெருப்பு ஸ்தலமான அண்ணாமலையார் கோவில், இந்த அண்ணாமலையார் மலையிலேருந்து வர தீர்த்தம் எவ்வளவு புனிதமாக இருக்கும் முதல்ல பார்த்துக்கோங்க. சூரியன் இந்த மலைக்கு நேராக கடந்து போகவே போகாது. உலகத்தில் எல்லா மலைகளும் பூமிக்கு அடியில் எரிமலை குழம்புல மூலியமாக தான் வந்தது, வந்து படிவங்களாக வந்து நின்றது அப்படின்னு நம்ம அறிவியல் பூர்வமாக கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இந்த திருவண்ணாமலை வந்து சூரியனோட ஒரு பிளம்பு, ஒரு துண்டு, ஒரு பாகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு பரிசுத்தமானது இந்த அண்ணாமலை. இந்த பூமியில் என்னென்ன விஷயங்கள், எவ்வளவு ஆற்றல்கள், எவ்வளவு சக்திகள் இருக்கோ எல்லா சக்திகளுமே இந்த திருவண்ணாமலைக்கு இருக்குது. அந்த மலையில் வர்ற தீர்த்தம் எவ்வளவு சுத்தமாக இருக்கும் பார்த்துக்கோங்க, எவ்வளவு புனிதமாக இருக்கும் பார்த்துக்கோங்க. நம்ம வாழ்நாளில் ஒரு தடவையாச்சும் இந்த அண்ணாமலையார் கோவிலுக்கு வந்து இந்த முளைப்பாறை தீர்த்தத்தை நம்ம சிரசில் விட்டுட்டு நம்மளும் கொஞ்சம் குடிச்சிட்டு கண்டிப்பாக இதை நம்ம உடம்புக்குள்ளே இதை செலுத்தி நம்ம இன்புற்று நம்ம பயன்பெறணும். அவ்வளவு பரிசுத்தமான ஒரு தீர்த்தம் இந்த முளைப்பாறை தீர்த்தம். எவ்வளவோ முனிவர்கள், ரிஷிகள் இந்த தீர்த்தத்தை பருகியிருக்காங்க. இப்போயும் நாட்டில், உலகத்தில் எங்கெங்கேருந்தோ வந்து இந்த தீர்த்தத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க வீட்டில் தெளிச்சுக்கிறாங்க, குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க, தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்குறாங்க, அவங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலைமையில் இருக்காங்க. இந்த தீர்த்தம் அவ்வளோ புனிதமானது. அண்ணாமலையார் கோவிலில் இருக்கிற லிங்கத்துக்கும் நம்ம சுற்று இந்த இங்கே சுற்றி இருக்கிற எல்லா கோயில்கள் லிங்கத்துக்கும் இந்த தீர்த்தத்தில் தான் எடுத்துகிட்டு போய் அபிஷேகம் பண்ணுறாங்க. சுற்றி இருக்கிற மக்களும் இந்த தீர்த்தத்தை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கிறாங்க. இந்த கிணறுல நடுவில் இருக்கிற அந்த சின்ன பாகத்தை இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக மட்டுமே பயன்படுத்துகிறாங்க. பின்னாடி இருக்கிற அந்த பெரிய தண்ணி, அந்த இடத்த மட்டும்தான் எல்லோரும் குடிக்கிறதுக்கும், இந்த தண்ணியை எடுத்துகிட்டு போய் வேறு இடத்துல குளிக்கிறதுக்கும், பிற தேவைகளுக்கும் பயன்படுத்திக்கிறாங்க. இந்த மக்கள் காலங்காலமாக எல்லா யுகங்களுமாக இந்த தீர்த்தத்தை போற்றி பாதுகாத்து வராங்க. அவ்வளவு புனிதமான தீர்த்தம் இந்த தீர்த்தம். இந்த தீர்த்தத்தை கண்டிப்பாக நம்ம எல்லாம் கண்ணாலையாச்சும் பார்க்கணும், நேரப்ப கையால் தொடணும், இந்த தீர்த்தத்தை குடிக்கணும், நம்ம உடம்பு மேலே ஊற்றிக்கணும். இந்த தீர்த்தத்தை கண்டிப்பாக நம்ம வந்து அனுபவிக்கணும். இந்த தீர்த்தத்தை நம்ம கண்டிப்பாக நம்ம வாழ்நாளில் நம்ம பருகியே ஆகணும். அவ்வளவு புனிதமான தீர்த்தம் இந்த அண்ணாமலையார் மலையில் வர இந்த முளைப்பாறை தீர்த்தம். கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து பயன்பெறுவீங்க நம்புகிறேன். ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதன் மாதிரி நிறைய வீடியோவை நீங்கள் பார்க்கலாம், கேட்கலாம், உணரலாம். ரொம்ப நன்றி.